இனிய வணக்கம் குழந்தைகளா. வகுப்பு பிபி டூ பாடம் தமிழ், தலைப்பு உயிர் மெய் எழுத்து ழா லா. தமிழ் பயிற்சி புத்தகம் பக்கம் 62-63. இன்னைக்கு பார்க்க போற எழுத்து உயிர் மெய் எழுத்தின் ழா. ழா எல்லாரும் உச்சரிப்பை நல்லா கவனிக்கணும். ழா பழம், ழா பழம். இப்ப எல்லாரும் உங்களுடைய தமிழ் பயிற்சி புத்தகம் பக்கம் 62 எடுத்துக்கோங்க. 62ல ழா எழுத்து கொடுத்திருக்காங்க. இந்த எழுத்துக்கு பெயர் ழா. ழா இப்ப ழா எழுத்து எழுதலாமா? ழா எழுத்துக்கு முதல்ல நீங்க எல்லாருமே ஒரு நேர்கோடு போடணும். அதுக்கப்புறம் படுக்கை கோடு, மேல் நோக்கிய வளைவு, கீழே கொண்டுட்டு வந்து படுக்கை கோடு, மீண்டும் ஒரு வளைவு. இந்த எழுத்துக்கு பெயர் ழா. ஒரு நேர்கோடு, படுக்கை கோடு, மேல் நோக்கிய வளைவு, கீழே எடுத்துட்டு வந்து படுக்கை கோடு, மீண்டும் ஒரு வளைவு. இந்த எழுத்துக்கு பெயர் ழா. பக்கம் 62ல ழா எழுத்த நீங்க எல்லாரும் இந்த மூன்று கட்டங்களுக்குள் அழகா எழுதணும். ழாக்கு அப்புறம் வரக்கூடிய எழுத்து பார்க்கலாமா? ழாக்கு அப்புறம் வரக்கூடிய எழுத்துக்கு பெயர் லா. உச்சரிப்பு நல்லா கவனிக்கணும். லா விளக்கு, லா விளக்கு, லா விளக்கு. இப்ப எல்லாரும் தமிழ் பயிற்சி புத்தகம் பக்கம் 63 எடுத்துக்கோங்க. 63ல இந்த லா எழுத்து கொடுத்திருக்காங்க. இந்த எழுத்துக்கு பெயர் லா. இப்ப மேம் எல்லாருக்குமே லா எழுத சொல்லி கொடுக்கிறேன். லா முதல்ல ஒரு சுழி, மேல் நோக்கிய வளைவு, ஒரு நேர்கோடு, நேர்கோட்ல இருந்து மேல அப்படியே ஒரு படுக்கை கோடு, மீண்டும் ஒரு நேர்கோடு. இந்த எழுத்துக்கு பெயர் லா எழுத்து. ஒரு சுழி, சுழியில இருந்து வளைவு மேல போயிட்டு நேர்கோடு, நேர்கோட்ல இருந்து மேல் நோக்கி மீண்டும் ஒரு படுக்கை கோடு, அதுக்கப்புறம் ஒரு நேர்கோடு. இந்த எழுத்துக்கு பெயர் லா. நீங்க எல்லாருமே அழகா உங்களுடைய அசைன்மெண்ட் எழுதி உங்க வகுப்பு ஆசிரியருக்கு அனுப்புறோம். நன்றி, வணக்கம்.